வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், அடுத்ததான் வந்து ராகு கேது பெயர்ச்சிக்கு வந்து துலாம் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். துலாம் லக்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது இயக்கக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாம் இடம், ஆறாம் இடம், இவங்களுக்கு பத்தாம் இடம், பன்னெண்டாம் இடத்தை இயக்கிறார். 2, 6, 10, 12 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 99% சுப பலன்கள் தான் தரும். நல்ல ஒரு சுப பலன்கள் தான் கிடைக்கும், தீய பலன்கள் குறைவு. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கல்ஃப் கண்ட்ரி ட்ரை பண்ணுறாங்களோ, கல்ஃபுக்கு போகணுங்க, துபாய் போகணும், கத்தார் போகணும், சவுதி அரேபியா போகணும், இந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இம்மிடியட்டாக கிடைக்கும் வாய்ப்பு, இம்மிடியட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானமே இல்லை, வெளிநாட்டுக்கு போய் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சா உடனே கிடைக்கும். பொதுவாக எந்த கண்ட்ரி கிடைச்சாலும் அவங்களுக்கு 100% கிடைக்கும். ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வருமானம், இது காலபுருஷனுக்கு 8, ஏற்கனவே தடையில் இருப்பாங்க. பெருசாக எனக்கு வருமானம் இல்லைங்க, என்ன எய்ம் பண்ண போகிறேனே தெரியல, குழந்தை ஊட்டி வேறு இருக்குது, இதெல்லாம் சம்பாதிக்கணும், இதுக்கு எதாவது வழி இருக்கா? இப்போ உங்களுக்கு வழி பிறக்கும். 2ங்கிற வருமானம், 6ங்கிறது வேலை, 10ங்கிறது நல்ல ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உண்டாகும். சரி, இவ்வளோனால நான் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க, இவ்வளோ நாளாக வேலைக்கு போகிறேன், நைட்டு வேலை பார்க்குறேன், 6 வேலை 12 இரவு வேலை, நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், சொந்தமாக தொழில் செய்யலாமா? எவ்வளவு நாளைக்கு தேவை வேலைக்கு போகிறது? சொந்தமாக தொழில் செய்யலாமா? தொழில் செய்யலாம். சரிங்க, இவ்வளோ நாளாக நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆறாம் இடங்கிற உணவு தொழில், ஒரு மெஸ்ஸுகிசு ஆரம்பித்து எதாவது டெவலப் ஆகலாமா? எதாவது உணவு சம்மந்தமான தொழில் செய்யலாமா? செய்யலாம், சூப்பராக வரும். இப்போ நேரம் நல்லா இருக்குது, இப்போ ஆரம்பித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கண்டிப்பாக துலாம் தான் தராசு வீடு, வியாபார வீடு. இந்த துலா லக்னம் துலாராசிக்காரவங்க தாராளமாக உணவு தொழில் சூப்பராக செய்யலாம். அந்த வீட்டில் கண்டிப்பாக உணவு தொழில் செய்கிறவங்க, ஒரு டீ கடை, பேக்கரி, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, அல்லது மளிகை பொருள் அது சம்மந்தமானவங்க இருப்பாங்க. சரி, ஒரு லக்னமே உங்களுக்கு துலாமா போச்சு, ஒரு பியூட்டி பார்லரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போகலாமா? சொந்தமாக வைக்கலாமா? பியூட்டி பார்லரு வைக்கலாம். லக்னமே இது துணி, இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபேன்சி வீடு, பொக்கே ஷாப்பு, ஒரு பொக்கே ஷாப்பில் வேலைக்கு போயிட்டுருக்கேன், கல்யாண மண்டபம் டெக்கரேஷனுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 1.5 வருஷம் அடித்து தூக்கி விடுறதா உங்கள் லைஃபே, கோட்டை விட்டுறதைங்க துலா லக்ன நண்பர்களே. துலா ராசி நான் சொல்ல, துலா லக்னம் ராசிக்கும் ஓரளவுக்கு பொருந்தும். இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பித்தா 100% சக்ஸஸ். இது நல்ல அற்புதமான காலகட்டம், வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கேன், ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கேன், 2ங்கிறது குடும்பம், 6ங்கிறது வேலை, 12ங்கிறது வெளியூர் வெளிநாடு, 10ங்கிறது தொழில், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன் வெளிநாட்டில், வெளிநாட்டை விட்டு திருப்பி இங்கே வந்து நம்ம தாயகத்தில் தொழில் தொடங்கலாமா? தொழில் தொடங்கலாம், 100% தொடங்கலாம். சரி, ரொம்ப நாளாக வேலையில் இருக்கேங்க, எனக்கு 10ங்கிற ப்ரொமோஷனே எனக்கு வரலைங்க, பெருசாக சம்பளமும் கூட மாட்டேங்குது, வேறு கம்பெனி மாறலாமா? மாறுங்க, 6 வேலை மாற்றம். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கான்னு வைங்களேன், ராகுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டுக்கோங்க. 6ஆம் இடமே வருவோம், 6ஆம் இடத்துக்கு தானே வர்றாரு, துலாத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடத்துக்கு வர்றாரு, நேராக 12 பார்க்காரு, 2ஆம் இடத்தை பார்க்காரு, யாருக்கெல்லாம் வருமானம் இல்லை, வருமானம் இல்லை, வருமானம் இல்லை, இதான் ராகு. இந்த வருமானம் வச்சுக்கா, வருமானம் வச்சுக்கா, வருமானம் வச்சுக்கா, யாருக்கெல்லாம் வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, இந்த வேலை வாங்கிக்க, வேலை வாங்கிக்க, வேலை வாங்கிக்க, யாரெல்லாம் வெளிநாடு போகணும், யார் இப்போ யார் யார் தொழிலாளர்கள், யார் வெளிநாடு போகணும், வெளிநாடு போகணும், இந்த வெளிநாட்டு வைக்க, வெளிநாடு வைக்க, இதுதான் ராகு. ஓ, வெளிநாட்டில் இருக்கியோ, அடிச்சு தூக்கி இந்தியாவுக்கு அனுப்பு, யாரெல்லாம் ஊருக்கு போகணும், யாரெல்லாம் உங்கள் ஊருக்கு போகணும், ஏ நீ வெளிநாட்டில் இருக்கியா, நீ ஊருக்கு போகணுமா, அந்த ஓடு, இதுதான் ராகு. ஐயா, ரொம்ப நாளாக இருக்குது, துபாயிலேருந்து கஷ்டப்பட்டேன், பாலைவனத்தில் கஷ்டப்பட்டேன், எங்கள் ஊரில் தொழில் தொடங்க, ஓடு, நீ செலக்டட், நீ செலக்டட்னு தள்ளி விட்டுட்டே இருப்பார், இதுதான் ராகு. இந்த ராகுகேது இல்லாமல் ஜோதிடமே இல்லை, பிரம்மாண்டம்னா ராகு தான். உதாரணமாக சொல்கிறாங்க, எனக்கு இங்கே சூரியன், நான் ஆதனுக்குள்ளே நுழையும் போது உலகத்துக்கு எனக்கு தெரியாது, என் யூடியூப்பில் 40,000 சப்ஸ்கிரைபர் அதை சொல்லிக்கிறேன், இதுவரை எனக்கு ஆதரவு அளித்து 160,000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி, அதுக்கெல்லாம் அந்த ராகு பாகம் தான் காரணம். அப்போ சூரியன் தான் ஆதவன், அங்கே வரும்போது எனக்கு உலகத்துக்கே வெளியே கொண்டு வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு யாருக்கும் தெரியாது, நான் ரொம்ப நாளாக மைண்டுக்குள்ளே இருக்கும்ல, நான் மனுஷன் தானே, ஒரு வெளிச்சத்துக்கு வர முடியலையே, இருட்டுக்குள்ளேயே கிடக்கமே. சூரியன் 4 கூட எனக்கு ரிஷப லக்னத்துக்கு 12 வீடு மாத்திரம், எல்லாம் மாத்திரம், டக்கு டக்கு டக்குன்னு எல்லா சூழ்நிலையும் போகுது, சொத்தை வித்த
எல்லா சூழ்நிலையும் போகுது, எல்லாம் மாறுது, உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு. இருட்டில் கிடப்பும் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருபவர் ராகு, வெளிச்சத்தில் இருப்பவரை இருட்டடிப்பு செய்வர் ராகு. அப்படி தோசையை திருப்பிடுவார். இப்போ நாலாம் படத்துக்கு ராகு வர்றாரு, யாருக்கெல்லாம் வீடு இல்லை, வீடு இல்லை, வீடு இல்லை, அந்த வீடு வாங்கிக்க, வீடு வாங்கிக்க, வீடு வாங்கிக்க, ஐயா கடனே இல்லை, அந்த கடன் வாங்கிக்க. இதுதான் ராகு. ரொம்ப நாளாக லோன் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, லோன் கிடைக்குமா? ரெண்டு பணம், ஆறு லோனு, பத்து தொழில், ரெண்டு பக்கம் தொழில் செய்யலாமான்னு இப்போ தான் ஆள் கேட்கும். பன்னெண்டாம் இடங்கிற ரெண்டாவது தொழில் தாயி, பன்னெண்டாம் இடம் ரெண்டாவது தொழில், ரெண்டாம் இடம் வருமானம், ஆறுங்கிறது லேபர் வச்சு ஒரு உணவு தொழில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சார் இன்னொரு பக்கம் ஒரு இடம் ஒன்று பார்த்து தொழில் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பன்னெண்டாம் இடம் தான் ரெண்டாவது தொழில். ஏற்கனவே தொழில் செஞ்சு நட்டமாகி இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஏற்கனவே தொழில் செஞ்சு, ஏற்கனவே தொழில் செஞ்சு நஷ்டமாகி ரொம்ப காலமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், மீண்டும் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஏன்னா பத்துங்கிறது தொழில், பன்னெண்டுங்கிறது, பத்துங்கிறது முதல் தொழில், பன்னெண்டுங்கிறது ரெண்டாவது தொழில். பல கிளைகள் கொண்ட நிறுவனம், ஆறுங்கிறது வேலை, பன்னெண்டுங்கிறது பல கிளைகள் கொண்ட நிறுவனத்துக்கு வேலைக்கு போவாங்க. முதலாளியே வராத நிர்வாகத்துலாம் வேலைக்கு போவாங்க. ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, ஒரே இடத்துல சீட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க, பத்து வருஷம் ஒரே இடத்துல இருக்கேங்க. இப்போ தான் கம்பெனியில் ஓ ரொம்ப நாளாக உட்காந்துருக்கியா, ராகு அங்கே உள்ளே வந்துருச்சு ஐயா, முதல்ல வேலையை விட்டு வீட்டுக்கு போயா அனுப்புறது ராகு. ரொம்ப நாள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப நாள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ராகு உள்ள ஒரு பத்து வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துருக்க, இரு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டா ராகு. ஸோ இதெல்லாம் ராகு கேதுனுடைய பலன்கள். வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் தரும். ஆறாம் இடம் சொல்லக்கூடிய அந்த உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய பாவகத்தை இயக்குவதால் அற்புதமான பலனை தரும். பத்தாம் இடம் தொழிலை வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேங்க, ஒன்றும் டெவலப் இல்லைங்க, வடிவிலையா சொல்கிற மாதிரி டெவலப் இல்லைங்க, இப்போ தான் டெவலப் ஆகும். சார் இன்னொரு பிரான்ச் எக்ஸ்ட்ரா ஒன்று போட போகிறேன் சார், போடுவீங்க, இன்னொரு பிரான்ச் எக்ஸ்ட்ரா போடுவீங்க. அதே மாதிரியே சித்தி வழி உறவுகள், அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தமான விஷயம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தமான சர்ஜரி, இது ஏஜுக்கு தக்கவாறு மாறுபடும், ஏஜுக்கு தக்கவாறு மாறுபடும். நிறைய கர்ம செலவு வரும். ரெண்டு பணம்மா, பன்னெண்டு விரையம்மா, பத்து கர்மம். ஏங்க இந்த ராகு உள்ளே வந்தாலும் வந்தாலும் இருக்கிற பெருசை பூரா தூக்கி விட்டுட்டு இருக்கீங்கன்னுவாங்க. ரொம்ப நாளாக ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க, பூரா கண்டலன்ஸுக்காக போயிட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போன, வெளிநாட்டில் இருக்கிற யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க, யாராவது உறவுகள் வெளிநாட்டில் இருப்பாங்க, ஜாதகரே தொழிலாளர்கள் வெளிநாட்டில் இருக்காருன்னு வைங்க, வேலையில் இருப்பார், பத்துங்கிற கர்மாவுக்காக சொந்த ஊருக்கு வந்துடுவார், பத்துங்கிற யாராவது இறந்துருவாங்க, இறப்புக்கு வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இந்த தொழிலாளர்கள் நண்பர்களுக்கு, நல்ல வருமானம், நல்ல வளர்ச்சி, நல்ல டெவலப்மெண்ட்டு உண்டாகும். அதே மாதிரி கொடுத்த காசெல்லாம் வசூலாகும், கொடுத்த காசெல்லாம், ஆறு கடன், ரெண்டு பணம், கொடுத்த காசெல்லாம் வசூலாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பல் சம்மந்தமான மருத்துவம், ஆரம்பட கேஸ்ட்ரிக் சம்மந்தமான மருத்துவங்கள், மருத்துவரை மாற்றி பார்க்குறது, அது மூலம் தொழிலை மாற்றி செய்யலாமான்னு கேட்பாங்க. சார் தொழிலை மாற்றலாமா? இந்த தொழில் செயற்பட்டு வரல சார், இன்னொரு இடம் ஒன்று இருக்குது சார், இன்னொரு தொழில் ஒன்றத்தை பண்ணிகிட்ருக்காங்க சார், அது செய்யலாமா சார்? செய்யலாம். ஸோ இதெல்லாம் இந்த துலாம் லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், ரொம்ப நற்பலன்களே அதிகமாக இருக்கும், ரொம்ப நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பத்தாம் இடம் தான் கர்மம் செய்ய ஆண் வரிசு சார், ஒரு ஆண் வரிசு கிடைக்குமா சார்? இப்போ உங்களுக்கு கிடைக்கும், பத்தாம் இடம் ஆண் வரிசு கிடைக்கும். அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை கும்பாபிஷேகம், இப்போ அந்த ரெண்டாம் இடத்துக்கு போகுதா, பன்னெண்டாம் இடத்தை இயக்குதா, பத்தாம் இடத்தை இயக்குதா, பத்தாம் இடம் தான் கௌரவம். கும்பாபிஷேகத்தில் கூப்பிட்டு உங்களை தலைமகர்த்தாக உட்கார வைப்பாங்க, கும்பாபிஷேகத்தில் கூப்பிட்டு தலைமகர்த்தாவாக உட்கார வைப்பாங்க. ரொம்ப நாளாக அந்த கருத்து வேறுபாடில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் சேரக்கூடிய நேரம், ரெண்டு குடும்பம் ஆறு கருத்து வேறுபாடு. ரொம்ப காலமாக பேசாமல் இருந்தாருங்க, சித்தப்பா ஒருத்தருங்க, சித்தி இருக்காங்க, யாரும் பேசாமல் இருந்தோம், இதெல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ இந்த இதை பூரா செய்கிறது ராகு. ராகுனாலே மாய வேலை செய்யக்கூடியவர், பிரச்சனை இருக்கிறவர், பிரச்சனை இல்லாத பிரச்சனையை உண்டாக்கி பிரச்சனை உண்டாக்குவார், பிரச்சனையில் இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணிடுவார். ரொம்ப நாளாக கேஸ் இருக்குங்க, ஒரு பொருளாதார கேஸ் இருக்குங்க, விடுதலை ஆகுமா? விடுதலை ஆகும். ஒரு செக் கேஸ்லேயே மாட்டிடுவாங்க, பொருளாதார கேஸ்லேயே மாட்டிடுவாங்க. அப்போ இது விடுதலை ஆகுமா? விடுதலை ஆகும். ரொம்ப நாளாக கேஸ் இருக்குங்க, யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கோ வழக்கிலேருந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க. தொழிலாளர்கள்னா யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கோ வழக்கிலேருந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி வருமானம் தடையில்லாமல் வரும், வெளிநாடு முயற்சி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் போய் எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, எதாவது முதலீடு போடுறது, அதெல்லாம் செய்யலாம். வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கலாமா? தொழில் தொடங்கலாம். ஏன்னா ஆறுங்கிறது பத்துங்கிறது தொழில், பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு,
அல்லது இப்போ எங்கள் கோயம்புத்தூரில் இருப்பாங்க, ஏதாவது சென்னையில் செய்யலாமா, ஹைதராபாத்தில் செய்யலாமா, பெங்களூரில் செய்யலாமா, செய்வாங்க. இந்த துலா லக்னத்துக்காரர்கள் ராமேஸ்வரமும் கன்னியாகுமரியும் அடிக்கடி போவார்கள் இந்த 1.5 ஆண்டு காலத்தில். ஏன்னா அது மீன வீடு, கடல் வீடு, பாண்டிய நாடு, இது கன்னியாகுமரி. இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே அவங்க கன்னியாகுமரி போயே தருவாங்க, குடும்பத்தோடு போவாங்க. அதே மாதிரி தஞ்சை கும்பகோணம் பகுதிக்கும் போவாங்க. இது கடக வீடு. தஞ்சை கும்பகோணம் அடிக்கடி கோயில்களுக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்ட்ட வேலை பார்க்குற லேபர்களுக்கு அடிபடும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 6 லேபர் 12 இதுக்கு என்ன பரிகாரம்? லேபருக்கு உணவு கொடுத்துருங்க. 10 தர்மம் நிறைய உணவு தானம், அன்னதானம் இதெல்லாம் செய்யக்கூடிய நேரம், நல்ல சமூகத்தில் அந்தஸ்து வரக்கூடிய நேரம். துலா லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஓகே சார், துலா லக்னம் எப்படி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப சுப காரியங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.